फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு vlog தான் பார்க்க போறீங்க நான் Friday மார்னிங்ல இருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம் Friday மார்னிங் வீட்ல காய் இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போய் கடை எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு போனாங்க பார்த்துட்டு ஒரு சில காய்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாமே ரொம்ப வாடிதா இருந்துச்சு ஒரு சில காய் மட்டும் தான் கிடைச்சதுன்னு சொல்லி கிடைச்சத வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் நான் வெளியவே வெச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வெச்சிட்டிருக்கேன் அப்புறம் கீரை புதினா மல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்பவே ஃப்ரெஷா இல்ல சரி என்ன பண்றது அந்த அன்னைக்கு சமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கீரை பாருங்க எப்படி வாடி போய் இருக்குன்னு இத க்ளீன் பண்ணிட்டு இனி இதுதான் நான் வந்து லஞ்சுக்கு சமைக்கலாம்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துறலாம் நான் இத வாஷ் பண்ணி எடுத்து வெச்சிட்டு இருந்தேன் கரெக்ட் டைம பாத்தீங்கன்னா வெளிய வந்து காய்கறி வண்டி வந்துச்சு சரி அதுல என்ன காய் கொண்டு வந்திருக்காங்கன்னு போய் வாங்குறதுக்காக போனேன் ஒரு சில காய் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் தான் நான் வாங்குனே வாங்கிட்டு இதே மாதிரி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கூடையில் எடுத்து வெச்சிட்டேன் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபிரிட்ஜுக்குள்ள எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கையோட நான் குளிச்சிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து சுவாமிக்கெல்லாம் தீபம் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிக்கு விளக்கேத்தி சுவாமி கும்பிட்டாச்சு காலையில சீக்கிரமே குளிச்சிட்டு இப்படி சுவாமி கும்பிடுறது மனசுக்கு நிறைவா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த டேவே ரொம்ப ஃப்ரெஷா எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு पर्सनலா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கான்னு நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது நான் மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு சப்பாத்தி பண்ணிக்கலாம்னு அத ரெடி பண்ணி வச்சிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு லஞ்சுக்கு கீரை பொரியலும் பாசிப்பருப்பு குழம்பும் வைக்கலாம்னு தான் இருக்கேன் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா மத்தியானம் சமைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால தான் கீரை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் கீரை சுத்தம் பண்ணும்போது பாத்து சுத்தம் பண்ணுங்க இந்த மாதிரி பூச்சி கடிச்ச இலையெல்லாம் வரும் அப்புறம் அத 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பிரேக்பாஸ்ட்க்கு சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணிருக்கேன் இப்போ நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு வந்து நீ லஞ்சுக்கு எல்லாம் ரெடி பண்ணனும் கீரை கட் பண்ணி வெச்சாச்சு அப்புற குழம்புக்கு தேவையான எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சைடு வந்து கீரை பொரியலுக்கு கீரை தாளிச்சு விட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு தான் வேக போட்டுருக்கேன் அதுக்குள்ள மேரக்காய் போட்டு சாம்பார் தான் இன்னைக்கு நான் வைக்க போறேன் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு வேகட்டும் இப்போ கீரை ஓபன் பண்ணி பார்க்கறேன் கீரை வந்து ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு அதனால தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிரலாம் சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் வந்து பாசி பருப்பு 4-5 பல் பூண்டு கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு 3 பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேகற வரைக்கும் மூடி வச்சிரலாம் கொஞ்சம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் மறுபடி நாம கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி உள்ள சேர்த்து தக்காளி நல்லா வேகற அளவுக்கு மறுபடி மூடி போட்டு மூடி வைக்க போறோம் இப்ப தக்காளியும் பருப்பும் நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மேரக்காய் உள்ள சேர்த்து அது கொஞ்ச நேரம் வேகற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் பருப்பு தக்காளி காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்ப இந்த குழம்பு வந்து நாம தாளிக்க போறோம் அதுக்காக ஒரு pan வெச்சு கொஞ்சம் oil சேர்த்துக்கலாம் நான் தாளிக்கிறத ஷூட் பண்ண மறந்துட்டேன் பட் நான் எப்படி தாளிச்சிருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு அப்புறம் கொஞ்சமா சாம்பார் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்ளோதான் நம்மளோட பாசி பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து டக்குனு நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணிரலாம் ஒன்ஸ் நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலி நாம கொஞ்சம் மல்லி இலை தூவி க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் அவ்ளோதான் நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு இன்னைக்கு வந்து நான் ரசம் வைக்கல ரசம் வெச்சா எங்க வீட்ல தீரவே மாட்டேங்குது அதனால நான் இன்னைக்கு காயும் குழம்பு மட்டும் தான் பண்ணிருக்கேன் ஹாட் பேக்ல வந்து ரைஸ் வச்சிருக்கேன் அப்புறம் இதுல வந்து கீரை பொரியல் அப்புறம் இதுல வந்து பாசி பருப்பு சாம்பார் வச்சிருக்கேன் இன்னைக்கு லஞ்ச் வந்து சிம்பிளா பண்ணியாச்சு இப்போ நாங்க எல்லாரும் டிவி பார்த்துட்டே லஞ்ச் சாப்பிட போறோம்
எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனி டைம் இந்த கார்ட்டூன் சேனல் தான் ஓடிட்டுருக்கோம். நாங்கள் மார்னிங் நியூஸ் அல்லது சாங்ஸ் கேட்குறதே டெய்லி 10 நிமிஷம் மட்டும்தான் கேட்போம். ஃபுல் டே வந்து இதே தான் ஓடிட்டுருக்கோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.